Hi friends, welcome to Tomato Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீசி garlic bread. இது நம்ம டாமினோஸ்ல சாட்டிருப்போம். டாமினோஸ்ல செய்யற மாதிரியே நம்ம வீட்ல அதே டேஸ்ட்ல அதே பிளேவரோட நம்ம வீட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்ப சீசி garlic bread செய்ய பட்டரை ரெடி பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் பட்டரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் ஒரு 5 பூண்டை நல்லா சீவல்ல போட்டு துருவி வச்சிருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே சில்லி ஃப்ளக்ஸ் ஒரு ஸ்பூன், பொடியா நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப ஒரு பிரெட் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பட்டரை எடுத்து அந்த பிரெட்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சீஸ நல்லா துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது மேல சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்குனா சீஸ் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கறதுனா கம்மியா சேர்த்துக்கலாம். சீஸ சேர்த்ததுக்கு அப்புறமா அது மேல இன்னொரு பிரெட்ட வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டரை அது மேலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். பிரெட்ல பட்டரை நம்ம தடவி வச்சிட்டோம். இப்ப அடுப்புல தோசை தவா வச்சு ஹீட் பண்ணி அந்த பிரெட்ட திருப்பி போட்டுக்கிறேன். இப்ப இந்த சைடு நான் ரெடி பண்ணி வச்ச பட்டரை அதே மாதிரியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் திருப்பி போட்டுக்கிறேன். அந்த பக்கம் நல்லா பிரவுன் கலர்ல அழகா வெந்துடுச்சு. இப்ப நம்ம இந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போட்டோம் இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா அமுக்கி விட்டு வேக வச்சா எல்லா பக்கமும் நம்ம உள்ள வச்சிருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம்.
இப்ப நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெந்து வந்துடுச்சு. சூப்பரா வெந்துடுச்சு. இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு அத மாத்திக்கலாம். நம்மளோட சீசி கார்லிக் பிரெட் இப்ப தயாராயிடுச்சு. நம்மளோட சீசி கார்லிக் பிரெட் நல்ல டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. கம கமன் வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க மறக்காம இந்த ரெசிபிய வீட்டுல செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா டொமேட்டோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.